வெல்கம் டு ரிஷா சீக்ரெட். இன்றைக்கி ஒரு குவிக் டோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 8 பிரெட் ஸ்லைஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க, 3 முட்டை, 1 ஆனியன், 1 பச்சை மிளகா, கொஞ்சம் மல்லியலை இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க, 1 கப் பால், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், தேவையான அளவு உப்பு. இப்போது க்ரீன் சில்லி, ஆனியன், கொரியாண்டர் லீவ்ஸ் இது எல்லாத்தையும் முட்டையோடு சேர்த்துடுங்க. இது கூடவே சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர், சால்ட் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதும் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை சேர்த்துட்டு திருப்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது இது ரெடி ஆயிடுச்சு. பேன் சூடானதும் நெய் விட்டுட்டு பிரெட்டை ரெண்டு சைடும் நல்லா திருப்பி டிப் பண்ணி பேனில் எடுத்து வைங்க. எல்லா பிரெட்டையும் இந்த மாதிரியே செய்து வச்சுடுங்க. இப்போது எக்ஸ்ட்ரா ஆனியன்ஸ் எடுத்து பிரெட்டோட மேலே வைங்க. இதே மாதிரி எல்லா பிரெட் மேலேயும் ஆனியன்ஸை வச்சிடுங்க. அடிபாகம் வெந்த உடனே இந்த மாதிரி திருப்பி போட்டுடுங்க. ஒரு 2 நிமிஷம் தாங்க, ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 நிமிஷத்தில் நமக்கு வேலை முடிஞ்சிடும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.